ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் குக்கூஸ் கிச்சன் ஆனந்தி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பயறு வச்சு ஒரு குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். நான் பாசிப்பயிறு இது வச்சு தான் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ இதை வச்சு ஃபஸ்ட்டு இதை வறுத்துக்கலாம். நான் நைட்டு வந்து நைட்டு தண்ணியில் ஊற வச்சுருந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் சமைக்கலாம். நான் நைட்டு ஊற வைக்க மறந்துட்டேன், அதனால் நான் இதை வறுத்துக்கிறேன். நான் அதை சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வந்துட்டேன். இப்போ இது நல்லா வறுத்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். எப்பவும் காய் வச்சுட்டு சமைச்சு போர் அடிக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த குழம்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்ன காய் சமைக்கிறது, இன்றைக்கி என்ன சமைக்கிறது, டெய்லி ஒரே கன்ஃபியூஸாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இது நல்லா நம்ம வெறும் கடாயில் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் நான் அப்படியே வறுத்து எடுத்துக்கிறேன். நான் வறுத்து எடுத்துகிட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளோட பயறு நல்லா வறுத்தாச்சு. இவ்வளவுதாங்க இதை. இப்போ நம்ம நார்மலாக நைட்டு ஊற வச்சுட்டு இதை வேக வச்சு சமைக்கிறதுக்கும் இந்த மாதிரி வறுத்துட்டு வேக வைக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும், நல்ல மனமாக நல்லா இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி வந்து வறுத்துட்டு பண்ணுறேன். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை வேக வச்சிடலாம். நான் இதை எடுத்துகிட்டு குக்கர் வச்சுக்கிறேன். இது குக்கரில் இதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகம்லாம் வேண்டாங்க. இந்த பயறு வந்து முங்குற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். நான் பாருங்கள், இவ்வளோதான் சேர்த்துருக்குறேன் நான். ரொம்ப அதிகம்லாம் தேவையில்லை. பயர் வந்து நமக்கு வந்து இதில் வெளியில் இல்லாமல் முங்குற அளவுக்கு இருந்துன்னா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். அது அதுக்கு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பயருக்கு வேணுங்கிற அளவு மட்டும் நான் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம சமைக்கும் போது போட்டுக்கலாம். நான் இவ்வளோ தான் போடுறேன் நான். இதை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். நான் இப்போ இது 2 விசில் மட்டும்தான் விட போகிறேன். ரொம்ப அதிகமாக வேக வச்சு குழையெல்லாம் வைக்க வேண்டாம். 2 விசில் வந்து கரெக்டாக இருக்கும். நான் எப்பொழுதும் பாத்திரத்தில் இல்லை சட்டியில் தான் நான் வேக வைப்பேன். இன்றைக்கி ரொம்ப டைம் ஆகிடுச்சு லஞ்சுக்கு ரெடி பண்ணுங்கிறதுனால நான் இன்றைக்கி குக்கரில் வச்சுருக்கிறேன். காய் வச்சு சமைக்கிறதுக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். உப்புமா, தோசை, சப்பாத்தி இதுக்கு எல்லாமே இது நல்லாயிருக்கும். இதை இப்போ வேகட்டும். ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நான் வெயிட் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இது 2 விசில் வந்துருச்சு. அதுக்குள்ளே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்து நான் ஒரு தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன், எனக்கு பத்தாத மாதிரி தோணுச்சு. அதனால் ஒரு குட்டி தக்காளியும் 2 பச்சை மிளகாய் இதை வச்சு நான் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை பேஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம், அதனால் இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளேயும் இது ஆவியெல்லாம் போயிட்டு ரெடி ஆகிடும். நான் இப்போ பயிர் எடுத்து தனியாக வச்சுட்டேன், கடாய் வச்சாச்சு. இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உங்களோட விருப்பம், நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் அது எப்போவுமே எல்லா வீடியோக்கும் நான் சொல்கிறது தான் அது. நான் 2 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட இருக்கிற தேங்காய் எண்ணெய் தான். ரெண்டாவது, எனக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும், அதனால் நான் செய்கிறேன். நீங்கள் ஆயிலோ இல்லை எந்த எண்ணெயோ உங்களோட விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் 1/4 ஸ்பூனு கொஞ்சம் கூட ஜீரகம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஜீரகம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். நான் ஜீரகம் தான் சேர்த்துருக்குறேன். இதில் கொஞ்சமாக இந்த அளவுக்கு நான் குருமிளகு சேர்த்துருக்கேன். முழு குருமிளகு தான். நீங்கள் வேணால் குருமிளகு பொடியாகவும் சேர்த்துக்கலாம். 2 காஞ்சி மிளகாய். ஸ்டவ் கொஞ்சம் திரி தாத்தி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக இதில் 1/4 ஸ்பூனு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அதை முடிச்சுட்டு இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நான் இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நசுக்கி வச்சுருக்குறேன், இல்லை இஞ்சி பேஸ்ட்டு எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம். அதுவும் போட்டுட்டு நான் இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நான் வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது, இது மட்டும்தான் நான் சேர்க்குறேன். இதில் நம்ம இப்போ பொடிகள் சேர்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். ஸ்டவ் சிம்மில் தான் வச்சுருக்குறேன் நான். இதில் வெங்காயம் பூண்டும் சேர்க்காதனால டேஸ்ட்டெல்லாம் இருக்காதுன்னு நினைக்காதீங்க, அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும். நான் இதில் 1/2 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துருக்குறேன். ஏற்கனவே தக்காளி கூட 2 பச்சை மிளகாய் அரைச்சிருக்குறோம். கொஞ்சமாக குருமிளகு சேர்த்துருக்குறேன், அதனால் 1/2 ஸ்பூன் மிளகு பொடி. 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிளறிடலாம். இப்போ நம்ம தக்காளியும் பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த விழுது சேர்த்துக்கலாம். அதை நல்லா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த விழுது இதை சேர்த்துடுறேன். இதனோட
பச்சை மணம் போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிடலாம். இவ்வளோதான் இந்த பொடிகளோட பச்சை மணம், தக்காளி பச்சை மிளகாய் அரைச்சி போட்டோம் இல்லைங்களா, அதனோட பச்சை மணமும் நல்லா போயிடுச்சு. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிருக்கிற மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை சேர்த்துக்கிறேன். இதில் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு அப்புறம் என்ன சேர்த்துக்கலாம் தண்ணி. நம்மளோட மசாலாவில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம்தான். அப்புறம் வேணும்னா பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சிட்ருக்குது, ரொம்ப சீக்கிரமாக சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ரைஸ்க்கும் சப்பாத்திக்கும் இது நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பயிர் இதில் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள் இது நல்லா கொதிச்சிட்ருக்குது. நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற அந்த பயிர் வந்து வெந்துருச்சு, நல்லா பார்க்க தான் இப்படி இருக்குது. அமுத்துனம்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இந்த பயரை இதில் சேர்த்துடலாம். இப்போது இது நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகி கொதிக்கட்டும். நம்ம போட்ட மசாலா, தக்காளி, புளிப்பு எல்லாம் இது வந்து இந்த பயரில் இறங்க நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை இறக்கிக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் நம்ம. அவ்வளோதாங்க, நம்மளோட பயிர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் நான் கொத்தமல்லி தூவிக்கிறேன். கொத்தமல்லி கருவேப்பில கையில் இப்படி பிச்சு போட்டுருந்தோம்னா நல்ல மணமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட பயிறு கறி ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். பயிறு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா வேகணும், குழைய வேணும்னா கூட இன்னும் நீங்கள் 2 விசில் சேர்த்து விட்டுக்கலாம். நம்மளோட பயிறு ரெடி ஆகிடுச்சு. காய்கறி தான் இல்லைன்னா நம்ம டக்குன்னு இதை எடுத்து செஞ்சிடலாம். ஊற வைக்கணும்னா கூட பரவாயில்ல, வறுத்துட்டு இந்த மாதிரி சமைச்சிக்கலாம். நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதேமாரி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடம் விடப்பெறுவது உங்கள் ஆனந்தி.